ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு போண்டா பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த வேர்க்கடலையும் இந்த மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் குறகுறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்சி வந்தது இப்படி குறகுறப்பா நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு 2.5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தயிரையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தயிர்லேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். மொத்தத்தில் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை பக்கடா மாதிரியும் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை போண்டா மாதிரியும் பெரிய சைஸாக எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பில் எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காஞ்சவொன்னே போண்டாவை உருட்டி போட்டிருக்கேன். நல்லா வெந்து வரட்டும், ஒரு சைடு வெந்தவொடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் காரம் காணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தயிர் ஊற்ற பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகி வந்துட்டு இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை போண்டா ரெடி ஆகிட்டு, இது வெளியே மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.